Meenakshi Faculty of Arts and Science for Women at Kikinagar, Chennai. Admission open for BCom, BSc, BBA, BCA and Viscom. Apply now. Web series na Pandian Stores mobile varume adana vellandigalum whack joke galum. Indha season il mottham 18 potiyalargal endral Bigg Boss veedu kalyana sathra maadhiri irukkirathu. Doorath uravinar oruvarai paarthum kuda avarin peyar sattendru nenivukku varamal thavippadai pondra oru nilami dhaan ingum. Vandha mudhal naalile thottathil vechirundha kodaiya odachi Bigg Boss ku nashtam erpaduthinaaru nirupu. Avar irukkira uyarathukkum agalathukkum Marina Beach kodaiye chinnathu dhaan. போய் எடுக்கலாமா? குளியல் அறை குழாயில் எந்த பக்கம் திருப்பினால் சுடுதண்ணீர் வரும் என்பதில் இசைவாணிக்கு குழப்பம். இடதா வலதா என்று அரசியல் நிலைப்பாடு போல் தவித்த அவருக்கு இமான் அண்ணாச்சி உதவி செய்து குழப்பத்தை தீர்த்தார். ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் வைக்கும் அளவுக்கு சமையல் மற்றும் அழகு சாதன பொருட்கள் வந்தன. தாமரை செல்வியிடமிருந்து விபூதி வாங்கி நெற்றியில் வைத்துக் கொண்ட வருண் அதை சற்று வாயிலும் போட்டுக்கொண்டார். இந்த பழக்கம் இன்னும் இருக்குதா என்ன? மதுமிதாவிடம் இருந்து ஈழத்தமிழை கற்றுக்கொள்ள முயன்றார் பிரியங்கா. ஆனா அவரே சினிமாவை பார்த்துதான் தமிழ் பேச கற்றுக்கொண்டாராம். விளங்கிடும். ஐக்கி பெரிய தாமரை செல்வியும் அருகருகே அமர்ந்து அந்யோன்யமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சூழல்களில் பிறந்து வளர்ந்த இந்த எதிரெதிர் முனைகளை பிக்பாஸ் மேடை சேர்த்து வைத்த காட்சி பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க என்று அழைத்தார் பிக்பாஸ். வீட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் நேரம் முதல் நாள் என்பதால் குடிமைப்பிடி சண்டைக்கான முகாந்திரம் இன்னமும் ஏற்படவில்லை. எனவே நீங்க போங்க. ஏன் நீங்க போறது என்று ஒருவர் மற்றவர்களை சுட்டிக்காட்டி கொண்டிருக்க ராஜு, நமிதா, சின்ன பொண்ணு, பவானி, நிரூப் ஆகிய ஐவரும் சென்று சபை நடுவே நின்றார்கள். ஆனால் இருப்பது 4 அணிகள் என்பதால் இது உனக்கு தேவைதானா என்கிற மோடில் நிரூப் திரும்பி வந்தார். மிக எளிமையாக இந்த தேர்தல் நடந்து முடிந்தது. ராஜு கழிப்பறை பராமரிப்பு, நமிதா பாத்திரம் விளக்குதல், சின்ன பொண்ணு சமையல், பவானி வீடு சுத்தம் செய்தல் ஆகிய அணிகளுக்கு தலைவராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக் கொண்டார்கள். அந்தந்த அணிகளுக்கான நபர்களை தலைவர்களே தேர்ந்தெடுத்து அறிவித்தார்கள். வெசல் வாஷிங் என்று நமிதா சொன்னபோது தமிழில் நல்லா விளக்கி சொல்லு என்றார் சின்ன பொண்ணு. அந்த வேலையே பாத்திரம் விளக்குறது தான், அதுல மேலவும் என்ன விளக்குறது? என்ன இருந்தாலும் தாமரை செல்வி இத்தனை வெள்ளந்தியாக இருக்கக்கூடாது. இவர் பவானியை நோக்கி உங்களுக்கு என்ன 17 வயசு இருக்குமா என்று கேட்டு பவானியை மட்டுமல்லாது நம்மையும் அதிர்ச்சி அடைய வைத்தார். பிக் பாஸ் ஸ்பான்சர்களில் கண்ணாடி கடை ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பவானி உடனே சந்தோஷமாகி இந்த கண்ணாடியில சொல்லுங்க என்று ரிப்பீட் மோடில் கேட்டு மகிழ்ந்தார். அடுத்து அவர் சொன்ன பரிந்துரை தூக்கி போட வைத்தது. நீங்களும் இந்த மாதிரி பிராக் போட்டுக்கங்க, வயசு குறைச்சு தெரியும். நான் வெப் சீரிஸ்ல நடிக்கலாம்னு இருக்கேன் என்று பவானி சொல்ல, பாத்திருக்கேன், பாரதி கண்ணம்மாலாம் மொபைல்ல வரும் என்று தொலைக்காட்சி சீரியலை பற்றி தாமரை சொல்ல ஒரே கூத்தாக இருந்தது. சின்ன பொண்ணு தலைமையில் சமையல் அணி டீ போடும் வேலையில் இறங்கியது. இந்த சின்ன விஷயத்தை ஏதோ மாஸ்டர் செஃப் எபிசோட் போல டீடைலாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். அண்ணே, இதுல எப்படின்னு பெட்டர் மார்க்ஸ் லைட் எரியும் என்று கேட்கும் செந்தில் போல, பிரவுன் கலர்ல வந்தா அதுதான் டீயா என்று ஓவர் ஆர்வத்துடன் சுற்றும் அப்ரண்டிஸாக அதிர்ச்சி தந்து கொண்டிருந்தார் சிவி. ஐக்கியை பார்த்தால் ஜமீன் கோட்டையில வர கிழவி மாதிரி இல்ல என்று எல்லை தாண்டிய பயங்கரவாதியாக கிண்டல் செய்து கொண்டிருந்தார் ராஜு. இவர் சீக்கிரமே ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டுவார் போல இருக்கிறது. ஐயோ, நான் ஷக்கீரான்னு சொல்ல வந்தேங்க என்றார் இசைவாணி. எமோஷன் இல்லாம நோ சொல்லணும் என்று நவரச திலகமாக மாறி பெண்கள் கூட்டணியை அமைத்து விதம் விதமாக நோ சொல்லி காட்டுன்னு மொக்கை போட்டுக் கொண்டிருந்தார் பிரியங்கா. அவர் கிளுகிழப்பாக நோ சொன்ன பாணிக்கு சிறப்பு ஆஸ்கர் விருது தரலாம். இந்த கூட்டணியிடம் இமான் அண்ணாச்சி மாட்டிக்கொண்டு தவித்தார். அந்த நேரத்துல கேமராமேனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? என் கிறகம் இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு, இப்படி இருந்திருக்கும். பாத்ரூம் சுத்தம் பற்றி சம்பந்தப்பட்ட அணியிடம் பிரியங்கா புகார் சொன்ன போது அவரை கலாய்த்து திருப்பி அனுப்பியது ஆண்கள் அணி. குறிப்பாக ராஜு சொன்ன ஜோக் எல்லாம் உவாக்கு ரகம்தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று சுருதியிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார் ராஜு. ஐக்கி பெர்ரி கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காராம். ராஜுவை விட்டால் வேறு யாரிடமும் கண்டென்ட் தேரவில்லை போல இருக்கிறது. கேமரா அங்கேயே நிலை கொண்டு இருக்கிறது. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் வரும் பாலையா நாகேஷ் காமெடி போல எதையோ முயன்று கொண்டிருந்தார் ராஜு. இவர் ஒரு சென்டிமெண்ட் கதையை தாமரையிடம் சொல்ல ஆரம்பித்து பிறகு அது வேலைக்காகாததால் பேய் கதையாக மாற்றி அவரை பயமுறுத்தி கொண்டிருந்தார். தாமரையும் சரண்யா போன்ற சினிமா லூசு அம்மா கேரக்டர் போல மிகையாக பயந்து கொண்டிருந்தார். ராஜு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் தாமரை ஒரு நடிகையாகவும் நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா இத்தனை மொக்கையாத நிரூபிக்க கூடாது. தூங்க செல்வதற்கு முன்னால் பிக்பாஸிடம் தாமரை நன்றி சொன்னதற்கு பின்னால் உள்ள காரணம் இருக்கிறதே, அது மிக மிக முக்கியம். தினசரி இயந்திர வாழ்க்கையில் சிக்கி மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் உழைக்கும் ஏராளமான பெண்களின் பிரதிநிதியாக தாமரையின் குரல் ஒலித்தது. நான் இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதற்காக உங்களுக்கு நன்றி பிக்பாஸ் என்றார். கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அழ வச்சிருவாங்க என்று பவானி இதற்கு கவுண்டர் வசனம் சொன்னதும் என் இனமடா நீ என்று உள்ளுக்குள் பிக்பாஸ் மகிழ்ந்திருப்பார். முதல் நாள் என்பதால் வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, ஊர்ல மழை எல்லாம் எப்படி இருக்கு என்று சம்பிரதாயமாக விசாரிப்பது போல் நிகழ்ச்சி சென்றிருக்கிறது. இனிதான் மெல்ல மெல்ல புகைய ஆரம்பிக்கும், நெருப்பு கிளம்பும், மேலும் பரவும், அது ஊழித்தியாக மாறும், காத்திருப்போம். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admission open for BCom, BSc, BBA, BCA and Viscom. Apply now.